வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்போர்ட் இல்லாமல் 16 நாடுகளுக்கு நம்ம செல்லலாமா? அதுவும் இந்திய பாஸ்போர்ட்டை வச்சு. இந்திய பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க 16 நாடுகளுக்கு விசா எதுவும் இல்லாமல் அவங்களோட பயணத்தை செய்கிறதுக்கு இந்திய மாநில அவையில் வந்துட்டு இந்திய அரசாங்கம் இப்படி ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்கு. மேலும் 43 நாடுகளுக்கு நம்ம அந்த நாட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து விசா பெற வசதியையும் நம்மளுக்கு வழங்கியிருக்கு. அதோட 36 நாடுகள் இ விசாவை வந்துட்டு இந்தியாவுக்கு வழங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருந்து விசா இல்லாமல் நம்ம பயணம் செய்யக்கூடிய நாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, பூட்டான், டொமினிகா, பார்படாஸ், கிரேடினா, ஹைட்டி, ஹாங்காங், மாலத்தீவுகள், மொரீசியஸ், மோன்சரட், நேபாளம், நியத்தீவு, செயின்ட் வின்சென்ட் மற்றும் கிரானட்ஸ், சமோவா, செனகல், செர்பியா, டிரினிடாட் மற்றும் டோபோகா, மலேசியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, இந்த நாட்டுக்கு எல்லாமே இ விசா வழங்கியிருக்கிறது இதோட சேர்த்து அடங்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் வந்துட்டு பாஸ்போர்ட் இருக்கிற ஒருத்தரால் பல நாடுகளுக்கு எளிதாக செல்ல முடியுது அப்படின்ற விஷயம், அந்த பாஸ்போர்ட்டுக்கு அந்த நாட்டுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்ற விஷயத்த குறிக்கிறதாகவே சொல்லலாம். பாஸ்போர்ட் வைத்திருக்கிறவங்க ஒருவருக்கு விசா இல்லாமல் எந்த அளவுக்கு அதிகமாக பயணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த பாஸ்போர்ட்டுக்கு அதிக சக்தி இருக்குது அப்படின்றத இந்த விஷயத்து மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம்.